உணர்ச்சிக்கும் சுய உணர்ச்சி கிடையாது. ஆனா நான் பாவம் என்ன பண்ணது, இது என்னுடைய கஷ்டம், இது என்னுடைய ஏழ்மை, இது என்னுடைய அவமானம், என்னுடைய துக்கம், என்னுடைய நானு, எல்லாம் ஒரே வார்த்தை தானங்க. ஆக்சுவலா நான் ஒண்ணு கேக்குறேங்க, நானுன்னு சொல்றத வேற வேலையும் சொல்லல, என்னை அவமானப்படுத்துகிறார்கள். என்னை என்றது என்ன, ஆக்சுவலா நானே தானே, என்னால் அதுவும் நான் தானே, என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், எல்லாம் ஆக்சுவலா நான் தானங்க. ஆனா வேற வேற மாதிரி சொன்னாதானங்க உங்களுக்கு அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் வரும், அதனால இப்படி போட்டிருக்காங்க அவ்வளவுதான். பட் எல்லாமே நான் தானே. சோ நானுக்கு சுயமாக இல்லை, ஆனா இங்க பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பிரதிபலிப்பினுடைய மூலம் அதைதான் பகவான் என்ன சொல்றது, இந்த நானே யாருன்னு பாருப்பா, நீ உணர்ச்சியை பார்க்க வேண்டாம்ப்பா, நான் யாருன்னு பாருப்பா, அதாவது அந்த ஸ்பார்க் யாருன்னு பாருப்பா. உன்ன தனி அறிவு மாதிரி, தனி இருப்பு மாதிரி உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறானே, உடம்ப விலக்கிடு, உடம்பா நினைச்சிக்காத, உள்ள போய்ப்பாரு, எண்ணத்துக்கு பின்னாடி போய்ப்பாரு எண்ண போவன, அப்புறம் உணர்ச்சிக்கு பின்னாடி உணர்ச்சி மயமா இருக்கிறவன பாரு, பார்த்தேன்னா ஒத்துணும் இல்லை. ஆனா ஒரு அகண்ட பேரறிவுல போய் லேண்ட் ஆயிடுவேன், ஸ்டில்னஸ்ல போய் லேண்ட் ஆயிடுவேன். இவ்வளவுதாங்க, இதுதாங்க இறைத்தன்மை, இதுதான் உள்கடந்த தன்மை. சோ உள்கடந்த கடவுள் எங்கே இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார் நனவு நிலையில். ஆனா உண்மையில் அவர் சொரூபம் என்ன, ஆழ்ந்த உலகத்துல எப்படி இருக்காரு, ஆழ்ந்த உலகத்தை பாருங்க, இந்த கண்ணாடிங்க, பெரிய கண்ணாடி, பிரபஞ்சம்ன்ற கண்ணாடியில நம்ம புத்தி மொத்தம் ஒரு குட்டி கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. இந்த குட்டி கண்ணாடி நிர்மலமா இந்த கண்ணாடி பார்த்துருந்ததுனா புரியுதுங்களா, அதனாலதான் ஆழ்ந்த வரைக்கும் சுகமயமா இருக்கு, ஆழ்ந்த பொருள் ஆகுது அதுல, புரியுதுங்களா. இதை உணர்ந்து பண்ணீங்கன்னா சமாதி, உணராம பண்ணீங்கன்னா தூக்கம், புரிஞ்சுதா. ஆழ்ந்த வரக்கத்துல உலகம் ரிஃப்ளெக்ட் ஆகல, ஏன், உலகத்துக்கு இருப்பே இல்லை, வெறும் கண்ணாடியா இருக்கு ஆழ்ந்த வரக்கம். ஆனா அது எதிரிட்டு நான் ஒன்றையும் காண்கிறேன் இல்லை, நான் ஒன்றையும் கேட்கிறேன் இல்லை, நான் ஒன்றையும் சுவைக்கிறேன் இல்லை, நான் ஒன்றையும் சிந்திக்கிறேன் இல்லை, கஷ்டப்படுகிறேன் இல்லை, சந்தோஷப்படுகிறேன் இல்லை, அப்படின்னு எல்லா இல்லைகளும் அங்க கிடக்கு. எல்லா இல்லைகளும் எப்படி கிடக்கும், சின்ன கண்ணாடி பிளெயினா இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும் புத்தி, கரெக்டுங்களா. சோ அது வந்து பெரிய ஆன்ம கண்ணாடி, அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் பரம சுகம், பரம திருப்தி, நல்லா தூங்கினேன்னு சொல்றோம், தூங்கினேன்னு அந்த ஆளா ஒருத்தரை சொல்றோம், ஆக்சுவலா நானோட சொரூபமே சுகமயம், ஓகேங்களா. அதனால்தான் இறைத்தன்மை சுகம் நிறைந்தது, எங்கும் இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது, அந்நியத்தன்மை பொருள்களுக்கோ உயிரினத்திற்கோ கொடுப்பதே இல்லை, இதுதான் அண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்ப ரெண்டாவது கேள்வி என்ன, இறைவன் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார், ஃபர்ஸ்ட் எங்க, இங்க வந்து இந்த கண்ணாடியில, கண்ணாடிக்குள்ள ஆகாயம் தெரியுது, கேப் தெரியுது, மாரியப்பன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த லேப்டாப்புக்கும் இடையில இருக்கிற கேப் தெரியுது, அங்க இருக்கிற ஒரு சேருக்கு நடுவில் இருக்கிற கேப் தெரியுது, நான் அதுக்குள்ள பிடிச்சிட்டு இருக்கிறதும் தெரியுது, அதுக்குள்ள இருக்கிற நிறைய ரிஃப்ளெக்ஷன்லயும் கேப்ஸ் எல்லாம் இருக்கு, ஆகாசம் எல்லாம் இருக்கு. இத வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, நீங்க இதெல்லாம் வந்து நம்ம புத்தியில நம்ம பிக்ஸ்டா ஆகாசத்தை கூட போட்டு உள்ள வச்சுட்டு இருக்கோம், திசைகளாக நம்ம உடம்புலயே செல் மெமரியிலே போயிடுச்சுங்க. நீங்க கோயம்புத்தூர்ல வசிக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடத்துல பூமியில தமிழ்நாட்டுல இங்க இருக்கா மாதிரி ஜிபிஆர்எஸ் மேப்பே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஃபீல் இருக்கா இல்லையா. சென்னையில இருக்கிறவங்களுக்கு சென்னை கான்சியஸ்னஸா இருக்கும், கரெக்டா, அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், சென்னையா இருக்கும். பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு பெங்களூர் மயமா இருக்கும். நியூயார்க்ல இருக்கிறவங்க, நான் இந்தியால இல்லை அது கிளியர், நான் அமெரிக்கா. சோ பிரஜையில அது இடம் மாறக்கூடாது. அப்படி வந்து திசைகளாக இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஆழ்ந்த வணக்கத்தில் இல்லை, ஆனா நனவு நிலையில அமெரிக்கா ஃபீல் வந்து உடம்பு செல்லெல்லாம் இருக்கு. அமெரிக்கால வசிக்கிறவர் அதுக்கு எதிராக ஏத்த மாதிரி கூனி குறுகி சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி காமிச்சுக்கிறாரு. சென்னையில இருக்கிறவர் என்னமோ ஒரு நல்ல ஃப்ரீடத்துல இருக்க மாதிரி அங்க சுத்துறதும் இங்க சுத்துறதும் டிராபிக் எல்லாம் வயலேட் பண்றதும் அப்படி இப்படின்னு இப்படி நடந்துக்கிறார். சோ இறைவன் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்னா அது உன்னுடைய சிற்றறிவு தானே பார்த்து கொண்டிருக்கின்றது, அவருக்கு திசை இல்லையே. அதனாலதான் அவர் ஜோதியாவே காமிச்சிடுறாங்க. ரெண்டாவது என்னது, குத்து விளக்கு, அணையாத குத்து விளக்க அதை வச்சு அப்படியே காமிச்சிடுறாங்க.
இந்த ரெண்டாவது உதாரணம். அதாவது எல்லா திசையிலையும் அந்த ஒளி பரவி கொண்டிருக்கின்றதுன்றாங்க. ஆக்சுவலா அந்நியமில் ஒளியில வந்து நாமே இல்லை, நம்ம இண்டிவிஜுவலிட்டியே இல்லை. அது ஆழ்ந்த உறக்கத்துல ஏன்னு நம்ம இண்டிவிஜுவலிட்டிக்கு இண்டிவிஜுவலிட்டி இல்லை, எண்ணத்துல எண்ணம் இல்லை, எண்ணுபவன்ல எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சியில உணர்ச்சி இல்லை. இந்த அளவுக்கு போனாதான் நீங்க உணர்ச்சியை ஜெயிக்க முடியும். இப்ப ஏற்பட்ட சயின்ஸ் ஆத்தென்டிக்கா வந்தாதான் அடைச்ச இதுக்கா போய் நான் இவ்வளோ பரிதவித்தேன். எந்த உணர்ச்சியும் தனியா ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் ஹேண்டில் பண்ணிச்சுன்னா குழம்பி நிற்போம். ஏன்னா கம்பல்ஷனுக்கு ஆட்பட்ட நான் நம்மளை நிர்பந்திக்கமே தவிர அது வந்து விடுபட வைக்காது. அதனால நான் யார் விசாரம் வந்து நான் யார் இந்த சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். 10 வயசு குழந்தைகளையும் தெரிஞ்சாகணுங்க. அப்பதாங்க மனத்துல இருந்து விடுதலை. ஏன்னா மனமே போய் எல்லா ரெஃப்ளக்ஷன்ஸும் போயிங்க. ஒரு சினிமா வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையே, அது ஏதோ கதை எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுல கூட அட்டாச் ஆயிடுவோம், புரியுதுங்களா? வீக்கா இருக்கிறவங்க அட்டாச் ஆயிடுவாங்க. பாதிக்கும் சினிமாக்கள், கதைகள் பாதிக்கும், இன்னொருத்தருடைய பேச்சுக்கள் பாதிக்கும். ஏன் இந்த மனம் வந்து என்னன்னு புரிப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இத நான் பாவம் வந்து பிரதிபிம்பங்கள் எல்லாம் சத்தியமாக்கிக்கிட்டு இருக்கு. உலகத்து காட்சிகளை, சுவைகளை, நினைவுகளை, மறப்புகளை, உயிர் வாழ்தலை, உயிர் பிரிதலை, ஆக்சுவலா மரணம் பிறப்பு ரெண்டுமே கான்செப்ட். அதுவும் உணர்ச்சி, பொய்யாக ஏற்றப்பட்ட உணர்ச்சி. அந்த உணர்ச்சியில் நாம் கடக்க போகின்றோம். மொத்தத்தில் என்ன, மதம், மொழி, தேசம், காலம், பிறப்பு, இறப்பு, மரணம், அப்பேற்பட்ட ஒரு சுரூபம் நம்மளுடையது. என்ன சுரூபம்? ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ். சைலன்ஸ் நடக்கும்போது எண்ணங்கள் இருக்காது, ஸ்டில்னஸ் இருக்கும்போது தனி உணர்ச்சிகள் இருக்காது, நானே சேர்த்து போய் கிடக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா போல இருப்போமே தவிர இங்க வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு அம்மாவா இருக்கோ, அக்காவா இருக்கோ, ஒரு பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனியா இருக்கோ, என்ன பீட் எனி ரோல்ஸ், கேரக்டர் ரோல்ஸ் எல்லாத்தையும் அற்புதமாக கொண்டுவோம், சரிங்களா? இது வந்து இறைவன் எங்கே பார்த்து கொண்டிருக்கேன்னா அவருன்னு தனியாவா இருக்காரு, அவரு திசையா இருக்கு, அவருக்கு அந்நியமா திசையும் இல்லை. நம்ம இண்டிவிஜுவாலிட்டிக்கு தனியான ஒரு பார்வையும் இல்லை. ஏதோ கேரக்டர் வருது, ஏதோ சென்னையில் வசிக்கிறாமல் நினைக்கிறோம், அதை பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் சீரியஸ்னஸே கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவலே இல்லை இண்டிவிஜுவலில், சரியா? இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்ன, இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இறைவன் இப்போது எப்படி செய்ய முடியும்? உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணது, வேந்தே நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இந்த அதிகாரத்தை செங்கோல எனக்கு கொடுங்க, என்னை ராஜாவாக்குங்கள், அதாவது ராணி ஆக்குங்கள், நீங்க வந்து எனக்கு கீழே நில்லுங்க அடிமையாக அப்படின்றா. சரின்னு அவர் செங்கோலை கொடுக்கிறார். உடனே அவன் என்ன பண்றா, செங்கோலை பிடிச்சுக்கிட்டு, யார் அங்கே இந்த அரசனை நாடு கடத்து, அந்த மந்திரியை தூக்கிலிடு, அந்த ஆதாரம் இல்லாமல் அனைவரைக்கும் பட்டினி போடு, எல்லா ரேஷன் ஷாப்பெல்லாம் நிறுத்து மக்களுக்கு அப்படின்னு சொல்றா. என்ன அர்த்தம் அது? கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் நம்ம சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அர்த்தம். ரிஃப்ளெக்ஷன் தெரியல. You don't know, you are simply a reflection in that only oneself. ஒரே ஒரு ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. அதுல இருந்து அந்த உடம்பு என்ன பண்ணுது, இந்த ஸ்பார்க், நிறைய ஸ்பார்க், எல்லாம் இதுதான் வாசனை. பழைய ஸ்பார்க் எல்லாம் முழிச்சுக்கிறதா இண்டிவிஜுவலிட்டி எல்லாம் கற்பிச்சுக்குது, கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் சீரியஸ் ஆக்குது. அதான் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான். ஏன்னா அறியாமையாக, அறியாமையால் பீடிக்கப்பட்டவனை அந்தந்த அறியாமை அளவுக்கு கூட அவன் எதை திருப்தின்னு நினைக்கிறானோ அந்த திருப்தியை கொடுக்கிறாரோ அவர், புரியுதுங்களா? ஒருத்தனுக்கு எவ்வளவு படிச்சாலும் படிப்பு ஏறலன்னா அந்த படிப்பு ஏறாத தன்மையாக இருப்பவரும் அவரே, புரியாத தன்மையாக இருப்பவரும் அவரே, ஒருவரை அரசமாக்குவதும் அவரே, ஒருவனை அடிமையாக்குவதும் அவரே. இப்படி சகலம் வந்து அவர் அன்றி அணுவும் அசையாது. இதுவும் வந்து இந்த நம்ம கண்ணாடியில் பார்த்ததுல கண்ணாடிக்கு அந்நியமாக அசைவுகள் இல்லாததனால் கண்ணாடியினுடைய அந்த அறிவு தன்மையே பிரதிபலிக்கும் தன்மையாக அந்த தோன்றும் சித்திரங்களையும் ஏற்படுவதனால் அது கண்ணியமாக எப்படி இருக்க முடியும்? அசைவுகள், செயல்கள், என்னுடைய சிந்தனை எப்படிங்க வரும்? ஐ தாட், ஐ ஆம் திங்கிங் அபவுட் திஸ் இஷ்யூ, ஐ வில் ஃபைனலைஸ், ஐ வில் டிசைட், யூ டோன்ட் ஹவ் எனி அத்தாரிட்டி டு டிசைட் ஆன் திஸ், அப்படி இப்படிலாம் எப்படி வாக்குவாதம் வரும், கருத்து வேறுபாடுலாம் வரும்? ஐ எங்க வந்தது? ஐய தூக்குறது தாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டாப் ப்ரையாரிட்டி, சரிங்களா? ஸோ இது வந்து அந்த இது, இதை வந்து பகவானுடைய
இது அருணாச்சல அஷ்டகத்துல ஒரு பாட்டு மூலமாகவும் அற்புதமாக சொல்லுவார். என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு தான் அருணாச்சல அஷ்டகம். உண்டொரு பொருளறி ஒளி உளமேனி, உளது உனில் அளவிலா அதிசய சக்தி, நின் தனு நிழல் நிறை நினைவறிவோடே, நிகழ்வினை சூழலில் நினைவொழியாடி, நின்றன விசித்திர ஜகம் உள்ளும், கண்மூதல் பொறி வழி புறத்துமோர் சொல்லால் அருணாச்சல பதிகம் அருணாச்சல அஷ்டகம். அருணாச்சல அஷ்டகத்துல ஒரு பாட்டுங்க, உண்டுரு பொருளறி ஒளி உளமேனி, உளது உனில் அளதிலா அதிசய சக்தி, நின் தனு நிழல் நிறை நினைவறிவோடே. இதுல வந்து கடைசியா முடிக்கிற இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்ன சொல்றேன்னா, அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய நீ மாத்திரமே உள்ளதான உண்மையாகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், உண்டு ஒரு ஒளி பொருள், உளமே நீ அறிவாய், மனமே நீ அறிவாய், உனக்கு உன்னை அந்நியமா விட்டு வைக்காத ஒரே ஒரு உண்மை பொருள் இருக்கு, சுயம் ஜோதி ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு? ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு. அதுதான் ஆன்ம பொருள், அதுதான் இதயம் என்னும் ஸ்தானமாகும், அதுதான் உள்ளதான ஒரே உண்மையாகும். உன்னிடத்தில் உனக்கு அந்நியமல்லாத ஒரு அற்புத சக்தி இருக்கிறது, உனக்கு அந்நியமல்லாத, அதனின்று உனது சித் பிரகாசத்தோடு கூடிய அணுவை போன்ற, உனது உனதுன்னு சொல்றதெல்லாம் ஈகோவை, புரியுதுங்களா? உனது சித் பிரகாசம் தானே உன்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. சித் பிரகாசத்தோடு கூடிய அணுவை போன்ற அதிநுட்பமான நிழல் கூட்டம் போன்ற எண்ணங்கள் பிராரப்த வினையின் சுழற்சியினால் இயக்கப்பட்டு ஒரு பூத கண்ணாடியினால் விளக்கப்படும் காட்டப்படும் படக்காட்சியைப் போல ஆத்ம பிரதிபிம்ப மன ஒளியாகிய கண்ணாடியால் தன் உள்ளிலும் கண் முதலான பஞ்சேந்திரியங்கள், இந்த இந்திரியங்கள் வழியாக வெளியிலும் நிழல் படம் போன்ற உலக சித்திரங்கள் காணப்படுகின்றன. அருப்பிரகாசமான மலையே, இந்த உலக தோற்றங்கள் நின்று போனாலும் அல்லது தோன்றிக் கொண்டே இருந்தாலும் உன்னை தவிர, அதாவது கண்ணாடியை தவிர இவைகள் வேறல்லவே. போருமா, இந்த கண்ணாடியில இப்ப நீங்க கண்ணை மூட போறீங்க, பண்ண போறீங்க, ஐயா என்ன எண்ணம் வரட்டும், உடம்பா என்ன வேணா உடம்பு வலியை கூட வரட்டும், கண்ணாடியில பிரதிபலிக்குது, நீங்க அது கிடையாது. இது கண்ணாடின்றது என்ன? ஆழ்ந்த உறக்கம், அதுதான் உங்க சுரூபம். அது எப்படி இருக்கு? சைலன்ஸ், ஸ்டில்னஸ். தோன்றினாலும் தோன்றாமல் போனாலும் இவைகள் அனைத்தும் நிழற்கூட்டங்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள், அதை கோர்க்கின்ற அகந்தை ஒவ்வொரு செகண்டும். ஏன் வந்திருக்கு? அகந்தையினுடைய வாசனையினால்தான் நாம் பிறவி எடுக்கின்றோம். ஒரு உணர்ச்சியில் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது நீங்க பிறக்கிறீங்க. நான் பிறக்கும்போது தாங்க நம்ம பிறக்கிறோம். நான் உணர்ச்சி மயமா இருக்கும்போது நீங்க பிறக்கிறீங்க, உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் எண்ணமயமாகும் போது நீங்க பிறக்கிறீங்க. ரெண்டும் தனித்தனியா நடக்காது. நான் உணர்ச்சியா மாறி எண்ணமா மாறிடும். உடம்ப பிடிச்சுக்கோம், பிடிச்சுக்கிட்டு எனக்கு அது வேணும்னு, அந்த எனக்குன்றது பின்னாடி ஃபுல்லா சேட்டா பூரா நானுடையது. அப்ப நீங்க அந்த நடக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்? உடம்பு நடத்தட்டும், உனக்கு நடக்கிறதா இருந்தா அந்த நடக்கட்டும், அந்த பொருள் என்னுடையதுன்னு நீ வேகமா அதை அடைய விரும்புகிறதா என்றால் உள்ள உண்மையா நானும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. ஆனா செயல்படணும். என்ன இந்த பிராரப்தம் இல்லை, அது உன்னுடைய பொருள் தான், அதற்கு தான் அந்த ஆசை வந்திருக்கு. பண்ணு, ஆனா ஆசைப்பட்டவனா உள்ள இருக்காத, உணர்ச்சி மயமா இருக்காத, ஜோரமே போயிடுங்க. வெரி சிம்பிள் இவ்வளவே.